வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்ல இருந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டாபிக் தான். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங்கோட சப் டாபிக் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த டாபிக் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாருங்க, a function f from script c tends to script c can be regarded as a transformation from one complex plane to another complex plane. ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கு போகக்கூடிய மேப்பிங் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம். மேப்பிங்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அந்த ரிலேஷனை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் பிளேனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த ஜெட் பிளேன்ல இருந்து டபிள்யூங்கிற இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கு நடக்கக்கூடிய மேப்பிங் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம். ஓகேயா, ஒரு பாயிண்டா இருக்கலாம், ஒரு ஷேப்பா இருக்கலாம், ஒரு ஃபிகரா இருக்கலாம், எப்படி இந்த ஜெட் பிளேன்ல இருந்து டபிள்யூ பிளேனுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறது தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்வோம். ஓகேயா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஃபியூ டைப்ஸ் இருக்கு, அது எல்லாமே தான் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, ஜெட் பிளேன்ல இந்த ஷேப்ல இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் வந்து டபிள்யூ பிளேனுக்கு போகும்போது இதே ஷேப்ல போதா, இதே சைஸ்ல போதா, என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, டைப்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் வந்து டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். The transformation is of the form W equal to Z plus B is said to be translation. டிரான்ஸ்லேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா W equal to Z plus Bங்கிற ஃபார்ம்ல இருக்கும். அதாவது Z பிளேன்ல Z ன்னு இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் W பிளேனுக்கு போகும்போது எப்படி போகும், Z plus Bங்கிற ஃபார்ம்ல போகும். ஓகேயா, இதுதான் கான்செப்ட். நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் ரிலேஷன் டினோட் பண்ணும்போது எப்படி டினோட் பண்ணுவோம், F of Z அப்படின்னு டினோட் பண்ணுவோமா, F from Z tends to W அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனை டினோட் பண்ணும்போது F of Z equal to அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அந்த F of Z தான் இங்க W-னே போட்டுட்டோம். ஓகேயா, ஏன்னா F of Z equal to W தானே. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, Z பிளேன்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். Zங்கிற பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணுவோம், X plus IY டினோட் பண்ணுவோம். அது எப்படி எடுத்துக்கலாம், X, Y னு எடுத்துக்கலாம் இல்லையா. அது மாதிரி Z பிளேன்ல இருக்கக்கூடிய X, Yங்கிற பாயிண்ட் W பிளேன்ல எப்படி மேப் ஆகும்னா, X plus B1, Y plus B2 னு மேப் ஆகும். Bங்கிறது காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். அந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் எந்த ஃபார்ம்ல இருக்கும், B1 plus IB2ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். சோ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்பிளிட் ஆகும் இல்லையா, இதுதான் கான்செப்ட். Z பிளேன்ல X, Y ன்னு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் W பிளேனுக்கு போகும்போது X plus B1, Y plus B2ங்கிற ஃபார்ம்ல மேப் ஆகும். இதுதான் டிரான்ஸ்லேஷன். ஓகே, கிராஃபிக்கலா சொல்லணும்னா, இப்ப டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் Z பிளேன்ல ஒரு ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கொயர் வந்து W பிளேனுக்கு மேப் ஆகும் போது ஜஸ்ட் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கும். சேம் ஷேப் சேம் சைஸ்லயே இருக்கும், ஆனா அதே பிளேஸ்ல இல்லாம கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். ஏன்னா அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆட் ஆகுது இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டை பொறுத்து அந்த ஸ்கொயர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகேயா, இதுதான் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் ஜெட் பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோ ஒரு ஸ்ட்ரைட் லைனோ ஒரு ஃபிகரோ டபிள்யூ பிளேனுக்கு போகும்போது ஜஸ்ட் ஷிஃப்ட் ஆகி இருக்கும், ஆனா சேம் சைஸ் சேம் மேக்னிடியூட்ல இருக்கும், ஜஸ்ட் பிளேஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேயா, இதுதான் டிரான்ஸ்லேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஜெட் பிளேன்ல ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சுன்னா டபிள்யூ பிளேன்லயும் ஸ்ட்ரைட் லைனாவே கிடைக்கும். ஜெட் பிளேன்ல சர்க்கிளா இருந்துச்சுன்னா டபிள்யூ பிளேன்லயும் சர்க்கிளா கிடைக்கும், ஆனா சென்டர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். சென்டர் இங்க ஏன்னு இருந்துச்சுன்னா அங்க ஏ பிளஸ் பின்னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஃபார்மே என்னது, ஜெட் பிளஸ் பி இல்லையா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆட் ஆகுது இல்லையா. சோ அவ்வளவு தூரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி நமக்கு அந்த சர்க்கிளே கிடைக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஃபினிட்டி இஸ் த ஒன்லி ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபார் த டிரான்ஸ்லேஷன் வென் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட் இன்ஃபினிட்டி மட்டும்தான். நான் ஃபிக்ஸட் பாயிண்ட் ரிலேட்டடா ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இதோட சேர்த்து கொடுத்துருக்கேன். இதை எல்லாமே நோட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்கலாம், ஃபார்ம் கேட்டாலும் சரி, ஃபிக்ஸட் பாயிண்ட் கேட்டாலும் சரி, இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைனுக்கு மேப் ஆகுமா, சர்க்கிள் சர்க்கிளுக்கு மேப் ஆகுமா, அது மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் இதுல இருந்தே நீங்க ஆன்சர் பண்ணலாம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொட்டேஷன். The transformation is of the form W equal to AZ where modulus A equal to 1 is said to be rotation. ரொட்டேஷன்ங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா W equal to AZ where modulus A equal to 1. That means
z equal to r e power I theta and a equal to e power I alpha. A e power I alpha ku modulus eduthona 1 kedaikum. Z in the form la irunduchu appadina idhukku corresponding a w la eppadi kedaikum r e power I into theta plus alpha. Ena w equal to az nu sollirukom. So idu rendathiyum product panni eluvom. Clear ah sollona z plane la r comma theta nu irukkudiya point W plane ல போகும்போது R, theta plus alpha போகும் theta change ஆகும் angle change ஆகுது அப்படின்னா அந்த பிக்சர் ரொட்டேட் ஆகி இருக்கும்னு அர்த்தம் வேற ஆங்கிளுக்கு மாறுது இல்லையா அதுதான் ரொட்டேஷன் இப்ப Z plane ல இந்த ஷேப்ல இந்த சைஸ்ல இருக்கு இதே ஃபிகர் W plane-க்கு மேப் ஆகும்போது எப்படி ஆகும் இதே ஷேப் அண்ட் இதே சைஸ்ல இருக்கும் ஆனா ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும் இல்லையா இதுதான் ரொட்டேஷன் இது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுலயும் ஜெட் பிளேன்ல ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சுன்னா டபுள்யூ பிளேன்லயும் ஸ்ட்ரைட் லைனாவே கிடைக்கும் ஜெட் பிளேன்ல சர்க்கிளா இருந்துச்சுன்னா டபுள்யூ பிளேன்லயும் சர்க்கிளாவே கிடைக்கும் ஓகேயா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரொட்டேஷனுக்கான டூ பிக்சட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, இன்ஃபினிட்டி ஓகே ஃபிக்ஸட் பாயிண்ட் பார்த்தா தெளிவான வீடியோ பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வரும் ஓகே இப்போ உங்களுக்கு ரொட்டேஷன்ங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டைப் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டைப் வந்து மேக்னிஃபிகேஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் W ஈக்குவல் டு BZ வேர் B இஸ் ரியல் அண்ட் B கிரேட்டர் தென் 0 இஸ் கால்ட் மேக்னிஃபிகேஷன் இஃப் B கிரேட்டர் தென் 1 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்னிஃபிகேஷன் மேக்னிஃபிகேஷனாக இருக்கணும்னா அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க W ஈக்குவல் டு BZ இதில் பிங்கிறது ரியல் நம்பர் கிரேட்டர் தென் 1 ஆயிருச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் இன்னொன்று கான்ட்ராக்ஷன் சொன்னோம் இல்லையா அதுக்கு அந்த பி லெஸ் தென் 1 ஆயிருக்கும் ஓகேயா இதுதான் ஃபார்ம் இதில் பி வந்து அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது ரியல் நம்பர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஜெட்ல வந்து ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு இருந்துச்சுன்னா டபிள்யூக்கு போகும்போது எப்படி கிடைக்கும் BR into E power I theta-னு கிடைக்கும் so Z ல R, theta-னு இருக்கிறது W ல BR, theta-னு போகும் இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் Z plane-ல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் W plane-க்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்க B-ங்கிறது ரியல் நம்பர் சொல்லியிருந்தோமா இப்போ B equal to 2-னு எடுத்தோம் அப்படின்னா 2 times Z plane-ல உள்ள ஃபிகரை விட இது பெருசா கிடைக்கும் புரியுதா இல்ல ஒரு பாயிண்ட பேசுறோம் அப்படின்னா இங்க வந்து Z வந்து 1, 2 அப்படிங்கிற பாயிண்ட்ல மேப் ஆயிருந்துச்சுன்னா W-க்கு வரும்போது 2, 4 பாயிண்ட்ல மேப் ஆகும் ஓகேயா இது பாயிண்ட்டுக்கு இதே ஷேப்ல வரும்போது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாகலாம் கான்ட்ராக்ஷனா போகும்போது சைஸ் சின்னதாகவும் ஆகும் ஏன்னா அதுல வந்து B less than 1 இல்லையா இதுதான் மேக்னிஃபிகேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து ஷேப் அண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு ஜஸ்ட் ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லைன்னா ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் சேஞ்ச் ஆகலாம் சைஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நம்ம மேக்னிஃபிகேஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் சொல்றோம் ஓகேயா இது மாதிரி ஹின்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு எம்சிக்யூஸ்க்கு யூஸ் ஆகும் ஓகே இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் பார்த்தலாம் 0, ∞ தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தலாம் லாஸ்டா நம்ம பார்க்க போறது இன்வர்ஷன் பார்க்கலாம் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் W ஈக்குவல் டு 1/Z இஸ் செட் டு பி இன்வர்ஷன் இன்வர்ஷன்கான ஃபார்ம் என்ன பாருங்க W ஈக்குவல் டு 1/Z அதாவது Z ல R e பவர் I தீட்டான்னு இருக்கக்கூடியது W க்கு போகும்போது 1/R e பவர் மைனஸ் I தீட்டான்னு கிடைக்கும் ஓகேயா Z ல R, தீட்டான்னு இருக்கிறது W ல 1/R, மைனஸ் தீட்டான்னு கிடைக்கும் இதுதான் ஃபார்ம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷேப்பே சேஞ்ச் ஆகும் இதுவரையில் நம்ம பார்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெட் பிளேன் டு டபுள்யூ பிளேன் கன்வெர்ட் ஆகும் போது ஒன்னு ஷேப் சைஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆகாம அப்படியே இருந்துச்சு லாஸ்டா பார்த்ததுல மட்டும் சைஸ் சேஞ்ச் ஆகும் பாத்திருந்தோம் இப்ப பார்க்கக்கூடிய இன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஷேப்பே சேஞ்ச் ஆகும் அதாவது ஜெட் பிளேன்ல ஸ்ட்ரைட் லைனா இருக்கக்கூடியது டபுள்யூ பிளேனுக்கு வரும்போது சர்க்கிளா கூட கிடைக்கலாம் ஆனா கண்டிப்பா சேஞ்ச் ஆகியே ஆகணும் கிடையாது ஜெட் பிளேன்ல ஸ்ட்ரைட் லைனா இருக்கிறது டபுள்யூ பிளேன்லயும் ஸ்ட்ரைட் லைனா இருக்கலாம் ஆனா நீட் நாட் பி ஸ்ட்ரெயிட் லைன் ஜெட் பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா டபுள்யூ பிளேன்ல கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பார்த்தோம் இல்லையா ஜெட் பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா டபுள்யூ பிளேன்ல ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அப்படின்னே சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனா இன்வர்ஷன்ல வந்து கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்கலாம் சர்க்கிளாவும் இருக்கலாம் ஓகேயா அதே மாதிரிதான் சர்க்கிள்க்கும் சர்க்கிள் வந்து கண்டிப்பா சர்க்கிள்க்கு தான் மேப் ஆகணும்னு அவசியம் இல்ல நீட் நாட் பி சர்க்கிள் ஓகேயா அப்புறம் இன்வர்ஷன்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, -1
ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தின கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் கிளியரா பார்த்தோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்கு, ஜெட் பிளேன் டபிள்யூ பிளேனு. ஒரு பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேனுக்கு கிடைக்கக்கூடிய மேப்பிங்கை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம், டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், மேக்னிஃபிகேஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் அண்ட் இன்வர்ஷன் சொல்லிட்டு. டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபிகர் வந்து ஷிஃப்ட் ஆகி மட்டும் தான் இருக்கும், ஷேப் அண்ட் சைஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்காதுன்னு பார்த்தோம். அடுத்து ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்கும்னு பார்த்தோம். சோ ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்து ரொட்டேட் மட்டும் ஆகி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்தது மேக்னிஃபிகேஷன் ஆர் கான்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சைஸ்ல டிஃபர் ஆகலாம், ஒன்னு பெருசாகலாம் இல்ல சின்னதாகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சேமா கூட இருக்கலாம், அதுதான் மேக்னிஃபிகேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன். லாஸ்டா நம்ம பார்த்த இன்வர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஷேப் சைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம், ஏன்னா ஜெட் பிளேனோட இன்வர்ஸ் தான் டபிள்யூ பிளேன். ஓகேயா, இது எல்லாமே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பேசிக்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும், அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.